example 5.38. So the equation of the ellipse is x minus 11 the whole square divided by 484 plus y square divided by 64, that is equal to 1, where to the nearest centimeter should the patient kidney stones be placed show the reflected. So sound hits the kidney stone. So discuss about the kidney stone part. Okay, well, in the summary, I will discuss one kidney stone in the place I can solve the equation. This is one general equation. So one place, definitely வந்து 2 டைம்ஸ் வந்து கிடைக்கிறதுனா ஃபோக்கஸ் வந்து ரெண்டு ஃபோக்கஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ஃபோக்கஸ்ல ஒரு ஃபோக்கஸ்ல கிட்னி ஸ்டோன் நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். இன்னொரு ஃபோக்கஸ் வழியா நம்ம என்ன பண்ணனும், ஒரு சவுண்ட் கொடுக்கணும். அந்த சவுண்ட் என்ன பண்ணும், அந்த கிட்னி கல்ல என்ன பண்ணும், சவுண்ட் மூலமா அட்டாக் பண்றதுக்காக இந்த கான்செப்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணனும், சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி गिवन ஈக்குவேஷன்ஸ் இஸ், சோ தி गिवन ஈக்குவேஷன் x minus 11 the whole square divided by 484 plus y square divided by 64 is equal to 1. Now a square is equal to 484. Next b square is equal to 64. Okay, one. So first draw the diagram. Let us take the graph sheet. That is the graph sheet. This one. So center 11 comma 0, that is the center. This is called 11 comma 0. So next step, so this is called a dash. So this one s, this one s dash s. So in the place la kidney ஸ்டோன் வந்து நமக்கு இந்த பிளேஸ்ல ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த பிளேஸ்ல கிட்னியோட ஸ்டோன் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஒரு சவுண்ட், சோ ஒரு பைப் கொடுத்து ஒரு சவுண்ட் கொடுக்கணும். இந்த சவுண்ட் என்ன ஆகும்னா, இந்த பிளேஸ்ல நமக்கு பட்டு இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பிளேஸ்ல போயிட்டு இந்த ஸ்டோன்ல படும் நமக்கு. இதுதான் ஆக்சுவலா கான்செப்ட் ஆஃப் கிட்னி ஸ்டோனை வந்து நம்ம ஒரு கல்லால என்ன பண்றோம், ஒரு சவுண்டால அதை வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு இங்க ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த சவுண்ட் எங்க பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல இருக்கும், ஃபோக்கஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ஸ் ஆயிட்டு அந்த எலிப்ஸ் லைன்ல போயிட்டு பட்டு இதுல ரிப்ளை கிடைக்கும். சோ இதுதான் நமக்கு இங்க கொடுக்குறப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, அந்த கிட்னி ஸ்டோன் வந்து நமக்கு என்ன ஆயிரும், கரைஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் இங்க நம்ம என்ன பண்றோம், சவுண்ட் கிட்னி ஸ்கோன் கெட் த ஸ்கோர்னு சொல்லி கேட்டிருக்கோம். சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் சி, சி ஃபைண்ட் அவுட் பண்ண, ஏஇ என்னவா இருந்துச்சுன்னா இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கேட்டிருக்கோம். அப்ப ஏஇங்கிறது நமக்கு என்ன கிடைக்குன்னா, சோ தட் இஸ் கால்டு சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். நவ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மீன்ஸ் 484 மைனஸ் திஸ் ஒன் 64 இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் கால்டு 420. ஓகேவா, c square is equal to 420. Now c is equal to this one 20.5. okay, well, the root of this one. So c is equal to root of 420, that is equal to 20.5. c that is equal to 20.5 ங்கற கான்செப்ட்ல வச்சு நம்ம சவுண்ட் கொடுத்தோம் அப்படினா डेफिनेटா அந்த கல்ல என்ன பண்ணதுன்னா அட்டாக் பண்ணும் அப்படினு டிஸ்கஸ் பண்றாங்க. So therefore the patient kidneys, so therefore the patient patient's kidney stone should be placed 20.5 centimeter from the center of the ellipse. From the center of the ellipse, that is the concept. So summa pottalum namakku word problem epovume enna vanna summa da romba heavy irukra maari irukum, answer romba simple ah irukum, ana over summa ku diagram romba important ah paathunga. Actually vera method, that is e kandupidichu podala, x intercept e find out panni podala. Inga nama enna pandrom appadina, oru focus la oru sound namakku kodutna adu reflect aayittu innoru focus correct ah povum. Appadi innoru focus porappa enna avum appadina automatically இந்த பிளேஸ்ல இருக்க அந்த ஸ்டோன் வந்து கரைஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த சம்மோட கான்செப்ட். ஓகேவா.